வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக எந்த குறையும் இல்லாமல் அஷ்டலக்ஷ்மிகளும் நிறைந்த அமைதியான வாழ்க்கை வாழணும்னு வாழ்த்துறோங்க. நம்முடைய வாழ்க்கையில சுவை சேர்க்கிறது எது? கலையும் கைவண்ணமும் இல்லைங்களா? டிஷ்யூல அப்ளிக் ஒர்க் செய்ய தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க, நான் இன்னைக்கு தான் கத்துக்க போறேன். வாங்க. வணக்கம். இன்னைக்கு நாம டிஷ்யூ அப்ளிக் ஒர்க் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்ல எப்படி பண்ணுன்றத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரிண்டட் 4 ப்ளை டிஷ்யூ, இந்த மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியல், ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, OHP ஃபிலிம், ஃபேப்ரிக் க்ளூ, ஃபிளாட் ப்ரஷ், சிசர்ஸ். இப்போ இதை நாம் எப்படி பண்ணுன்றத பார்ப்போம். இந்த மாதிரி பிரிண்டட் டிஷ்யூ பேப்பர்ஸ் நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்குது. இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 ப்ளைஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். இதில் உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 4 ப்ளைஸ் எப்படி ரிமூவ் பண்ணுன்றதை நாம் பார்ப்போம் இப்போ. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷேப் நம்மளுக்கு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக கட் பண்ணணும். நல்லா ஷார்ப் சிசர்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் இது. ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையாக இதை நீங்கள் பண்ணணும். கரெக்டாக அந்த டிசைனோட வெட்டிகிட்டே வாங்க. நல்லா டீட்டெயிலாக அந்த டிசைனை ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததா இது ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைஸ் இருக்கும், அதாவது டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாவதாக ஒரு லேயர் இருக்கும், அது லைட்டாக நீங்கள் எப்படி ஊதுனீங்கனாக்க உங்களுக்கு ரெண்டாவது லேயர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளைஸ் வந்துடும். இதுக்கப்புறமா இந்த அப்ளிக்கை நம்ம துணியில் ஒட்டலாம். இது ஏன் இந்த ரெண்டு ப்ளைஸ் நாம் எடுத்தோம் அப்படின்னாக்க, நம்மளுக்கு வந்து துணியில் ஒட்டுற போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ப்ளைஸ் நம்ம ஜாஸ்தி இருந்ததுனாக்க. அதனால் நம்ம இந்த ரெண்டு ப்ளைஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தின்னாக நம்ம லேயர் வரதுக்காக இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுறோம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அப்ளிக் டிசைனை ஒரு ப்ரொஜெக்டர் ஃபிலிம், OHP ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். இதில் தின் வெரைட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப திக் வேண்டாம். தின் வெரைட்டி எடுத்துக்கிட்டு இதில் ரிவர்ஸ் சைடில் இப்படி போட்டுக்கோங்க. இதான் நம்மளுடைய ஆக்சுவல் சைட். இது ரிவர்ஸ் சைடில் இப்படி போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூவை உங்களுக்கு கொஞ்சமாக பேலட் இப்படி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக வெட் ப்ரெஷ்ஷை தொட்டுக்கிட்டு வெட் ப்ரெஷ்ஷாக இது லைட்டாக எடுத்து டிப் பண்ணிக்கிட்டு இந்த க்ளூவை ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கோங்க. முதல் தடவை நம்ம அப்ளை பண்ணுற போது தண்ணி கலக்கக்கூடாது. இந்த க்ளூவோட டைரக்ட் க்ளூ தான் லோட் பண்ணிக்கணும். இந்த டைரக்ட் க்ளூவை ஒரே டைரக்ஷனில் இந்த அப்ளிக் டிசைன் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும். இனிமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரே டைரக்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது துணியில் நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த ஃபிலிமை மெதுவாக இப்படி ஸ்டிக்கர் பீல் பண்ணுற மாதிரி எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த அப்ளிக் வந்து ட்ரான்ஸ்ஃபராக மாறிடும். இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் வேணுமோ ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் ஒட்டிட்டோம். இது ஒட்டிட்டு ஒரு 24 hours நாம் ட்ரை பண்ண விட்டுருணும். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக பேலட் எடுத்துக்கோங்க. அது கூட தண்ணி. இது ரேஷியோ என்ன அப்படின்னாக்கா ஒரு பங்கு ஃபேப்ரிக் க்ளூக்கு ஒரு பங்கு தண்ணி, அந்த பதத்தில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃப்ளாட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும், ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. இது வந்து இந்த டிசைன் மேலே நம்ம அப்ளிக் எங்கே ஒட்டியிருக்கோமோ அதுக்கு மேலே மட்டும் ஒரே டைரக்ஷனில் இப்படி ஈவனாக கோட் பண்ணணும். இந்த க்ளூ வந்து உங்களுக்கு காஞ்ச பிறகு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும்.
இனிஷியலா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒயிட்டா தெரியும் காய காய ட்ரான்ஸ்பரண்டா மாறிடும் இது மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கிற எல்லா டிசைன்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கணும் இது நாம லேமினேஷன் அப்ளை பண்ணியாச்சு அதாவது ஃபேப்ரிக் க்ளூவ டைலூட் பண்ணி நம்ம லேமினேஷன் அப்ளை பண்ற மாதிரி எல்லா அப்ளிக்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இது பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன் விதவிதமான கலர்ஃபுல்லா லீவ்ஸ் ஒட்டி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது லீவ்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு டிசைன் நாம இதை பண்ணிக்கலாம் இது டிசைன் நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளூ கோட்டிங் கொடுத்து முடிச்சிடுறோம் இல்லையா கொடுத்ததுக்கு அப்புறமா நாம இது ரிவர்ஸ் சைடுல 24 ஹவர்ஸ் இது காய விட்டுட்டதுக்கு அப்புறமா அயன் பண்ணனும் ரிவர்ஸ் சைடுல அயன் பண்ணீங்கன்னாதான் இது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட்டா இந்த அப்ளிக் வந்து உங்களுக்கு துணியில ஃபிக்ஸ் ஆகும் சோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த அப்ளிக் ஒட்டின துணியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்கை நீங்க வந்து சல்வார் மெட்டீரியல் உங்களோட சாரீஸ் குஷின் கவர்ஸ் வால் ஹேங்கிங்ஸ் டிஷர்ட்ஸ் எதில் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஸோ பெயிண்டிங் வராதவங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்னால அழகான டெக்கரேட்டிவ் பீசஸ் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு டிஷ்யூ அப்ளிக் ஒர்க் எப்படி பண்ணுன்றதை நாம கற்றுக்கிட்டோம் வெயில் காலங்க நிறைய நுங்கு கிடைக்குது நீங்க நுங்கு சாப்பிடும்போது அதோட தோல் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுறீங்கல்ல தயவு செய்து வெளியில போடாதீங்க அதை வெயில காய வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க பாக்குக்கு பதிலா வெத்தலையோட போடலாம் பாக்கு சாப்பிட்டா சோகம் வரும் இந்த நுங்கு தோல் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு என்ன புதுமையா இருக்கா நீங்களும் எழுதி அனுப்பலாங்க என்னெல்லாம் தெரியுதோ எழுதுங்க எழுத வேண்டிய முகவரி ஏவிஎம்இன் மங்கையர் சாய்ஸ் தபால் பெட்டியன் 2264 வடபழனி சென்னை 26 எங்களது இமெயில் விலாசம் mangayar@vsnl.com தொலைபேசி எண் 4213-6700 மக்கள் அனைவரும் என்னாலும் சுகமாக வளமாக நலமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்